हाई स्टूडेंट्स गुड मॉर्निंग मैथ्स एक्सरसाइज पाकपर सर्कल रेडियस डायमीटर वो एक्सरसाइज फर्स्ट पांग लुक अट दि बोर्ड फाइंड दि डायमीटर ऑफ द सर्कल सर्कल नम्बर डायमीटर कैंडपिपर ओके रेडियस एव्वलो कुडुत्तिरुक्कांगना 10 सेंटीमीटर कुडुत्तिरुक्कांग रेडियस 10 सेंटीमीटर कुडुत्तिरुक्कांग இப்போ இதல டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறோம் ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்திருக்காங்க ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இதல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க ஓகே டயாமீட்டர் என்ன ரைட் பண்ணுவோம் டயாமீட்டர் ஃபார்முலா ஃபார்முலா என்ன சொல்லுவோம் 2 இன்டு ரேடியஸ் டயாமீட்டர் என்ன சொல்லுவோம் 2 இன்டு ரேடியஸ் 2 இன்டு ரேடியஸ் பே 2 அப்படியே போடுங்க மல்டிப்ளை பண்ண போறோம் ரேடியஸை மல்டிப்ளை பண்ண போறோம் रेडियस वैल्यू कुछ 10 सेंटीमीटर कुछ रेडियस वैल्यू 10 कुछ इन टेबि पाकूँ पाकल 2 टेबि पाकन 2 टेबि 1 2 is 2 2 2 are 4 3 2 are 6 4 2 are 8 5 2 are 10 अब आंसर वो सुलूंग 2 टेबि 10 वरुम अब 10 वरुम आंसर वो 20 என்ன ஆன்சர் வரும் 20 இங்க லாஸ்டா ஒன்னு ரைட் பண்ணனுமா என்ன ரைட் பண்ணனும் யூனிட் யூனிட்னா சென்டிமீட்டர் யூனிட் மீன்ஸ் சென்டிமீட்டர் லிசன் பண்ணுங்க டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு ஃபார்முலா 2 இன்டு ரேடியஸ் 2 ரைட் பண்ணிட்டோம் ரேடியஸ்ோட வேல்யூ என்னன்னா 10 ரேடியஸ்ோட வேல்யூ 10 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்றோம் எந்த டேபிளை சொல்லி பார்க்கறோம் 2 டேபிள் சொல்லி பார்க்கறோம் 2 டேபிளை சொல்லும்போது 10 வரணும்னு சொல்றீங்க अब आंसर वो 20 यूनिट ट्रे पड़ो सेमीटर ओके नेक्स्ट पांग फाइंड द रेडियस और एक्सरसाइज ना चलकर बैलेंस नहीं नोट ट्रे पड़ी पाकन और एक्सरसाइज बैलेंस ओके और एक्सरसाइज ना चलकर बैलेंस नहीं नोट ट्रे पड़ी पांग नेक्स्ट पांग फाइंड द रेडियस ऑफ द सर्कल इंब वे डायमीटर कैंडपिचमा नेक्स्ट कैंडपिपा रेडियस कैंडपिटी के बरों फर्स्ट पाती इन्ना कुड़तर कांगे डायमीटर एवलो कुड़तर कांगे 20 सेंटीमीटर डायमीटर एवलो कुड़तर कांगे 20 सेंटीमीटर कुड़तर कांगे इप्पन हमें इन्ना कैंडपिटी के नो सोलीर का रेडियस कैंडपिटी के नो रेडियस को फार्मूला इन्ना सोलेंगे इन्ना कैंडपिटी के नो रेडियस फार्मूला इन्ना पाटा टू इंटू रेडियस इंब पड़ोना डयमीटर पड़पर रेडियस डिवेड पड़पर इवैड पड़नुना ये नम्बर कैंडपिपर रेडियस अयामीटर डयामीटर बै टू डयामीटर बै टू ओकेवा डयामीटर एव्वलो 24 सेंटीमीटर बाय 2 वाले डिवाइड பண்றோம் இப்போ ஆன்சர் பாக்க டிவைட் பண்றோம் வகுக்குறோம் இந்த 2 வால் 2 டேபிள் சொல்லி பாருங்க 1 2 is 1 2 so 2 2 டேபிள் சொல்லி பாருங்க இந்த 2 ல எத்தனை 2 1 2 இருக்கு ஒரே ஒரு 2 தான் இருக்கு 4 ல சொல்லி பாருங்க 1 2 is 2 2 2 so 4 அப்ப 12 வருது ஆன்சர் इं पड़ो यूनिट ट्रे पड़ो यूनिट पड़ी सेन्टीमीटर ओकेवा नम कैपिटा रेडियस कैंडपिचरों रेडियस डायमीटर टू वाल डिवेड पड़ो 24 टू वाल डिवेड पड़ो टू टेबि वीटे टेबिस्ल मेमरी पड़ेंगे ओके अत नेक्स्ट पेरीमीटर पाक अपरों
perimeter. Perimeter means சுற்றளவு. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் உங்கள் நோட்டில் இந்த எக்ஸசைஸை நிறையா போட்டு பாருங்கள். பெரிமீட்டர், பெரிமீட்டர்னா சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். பேஜ் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன்னா 11. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இல்லை வெர்டிக்கல் ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர்னா சுற்றளவு. இங்கே 10 சென்டி, இங்கே 11 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மீன்ஸ் 4 சைட் ஈக்குவல், நான்கு பக்கமும் சமம். ஏபி 11னா பிசியும் 11 தான், சிடியும் 11 தான், டிஏவும் 11 தான். ஒரு பக்கம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 4 சைடு ஈக்குவல்னால நான்கு பக்கமும் அதே 11 தான் வரும். இப்போ நீங்கள் என்ன ரைட் பண்ணும், பெரிமீட்டர் பக்கங்கள் சைடு ரைட் பண்ணுங்க. ஏபி இந்த சைடு, பிசி நெக்ஸ்ட்டு, சிடி ப்ளஸ் டிஏ கொடுத்துருக்காங்களா. ஓகேம்மா, ஏபி என்ன ரைட் பண்ணலாம், 11. பிசி 11, சிடி 11, டிஏ 11. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சைட்லேயே போட்டு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஆட் பண்ண தெரியல, அடிஷன் தெரியல. இப்போ ஒன்னோட ஒன் ஆட் பண்ணால் 2, டூவோட ஒன் ஆட் பண்ணால் 3, த்ரீயோட ஒன் ஆட் பண்ணால் 4. அதே தான் ஒன்னோட ஒன் ஆட் பண்ணால் சொல்லுவோமே, ஒன் இஸ் மைன், ஒன் இஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன் இஸ் மைன். ஒன்னோட 2 ஆட் பண்ணால் 2, டூவோட ஒன் ஆட் பண்ணால் 3, த்ரீயோட ஒன் ஆட் பண்ணால் 4. அப்போ ஆன்சர் என்ன, 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ மேம் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, ஃபஸ்ட்டு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. பெரிமீட்டர் வெரி வெரி ஈஸி. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 11 5 எக்ஸசைஸ் இருக்குது, அதில் நான் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ரெட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நோட்டில் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சி த நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you.